அச்சத்தின் உச்சத்தை அடைந்தேன், ஒளியில்லாயிருள் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீன் உருவாக்கினீ, சிச்சித்தீர் சீர்படுத்தினீ, புடமிட்டீர் புதிதாக்கினீர், பிரித்தீர் பிரியாதிருப்பீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. Praise the Lord, welcome you all to Our Thoughts. நேற்று கூட பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடியதான பிசிக்கல் அண்ட் வெர்பல் அபியூஸ எப்படியாக கையாளணும் பார்த்தோம். இன்னைக்கு ஆண்களுக்கு எதிராக நடக்கக்கூடியதான அந்த 5% வயலன்ஸ் அண்ட் வெர்பல் அபியூஸ பத்தி தான் நம்ம பேச போறோங்க. நிறைய வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் ரொம்ப சாத்வீகமாக இருப்பாங்க, பெண்கள் ஒரு சிலர் அதை சாதகமாக எடுத்துக்கொண்டு ஆண்கள் மீது தகாத வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லைன்னா பிசிக்கலா அவங்க அபியூஸ் பண்றதா இருக்கலாம். காரியங்கள் நடக்கதான் செய்யுது ஊர்ல எங்கேயோ ஒரு இடத்துல. இதற்கு எப்படியாக நம்ம தீர்வு காணலாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, முதல்ல நேற்று சொன்ன அதே காரியம் தான், தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயு வயிறு வேறதான். சோ இட் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு செட் யுவர் பவுண்டரிஸ் வென் இட் இஸ் நோ, இட் இஸ் நோ. அது நம்முடைய மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதல்ல நம்மளை அபியூஸ் பண்ணும் போது வி ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் அவர் செல்ஃப் அண்ட் மேக் ஷுர் இந்த காரியம் இனிமே தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, நோ த ரூட் காஸ். பெண்களை பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் அவங்களுக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கு, இட்ஸ் டியூ டு தேர் ஹார்மோனல் இம்பாலன்ஸ். இது சயின்டிபிக்கலாவே நமக்கு ப்ரூவன் ஆக இருக்குது. மகப்பேறு காலகட்டத்திலேயா இருக்கலாம், இல்லைன்னா மெனோபல் ஸ்டேஜ்லயா இருக்கலாம், பெண்களுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் நடக்கும். அதனால அவங்க இமோஷனலா அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல உங்க மனைவி போய் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஆல்வேஸ் பி பிசைட்ஸ் தெம். இதை நீங்க சயின்ஸா எடுத்துக்கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு துணை நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த ரெண்டு காரியமே இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, உங்களால அதை சமாளிக்க முடியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு சீக் ஹெல்ப். நிறைய நேரங்கள்ல ஆண்கள் செய்யக்கூடிய தவறும் இதுதான். நான் என் மனைவியை அடிச்சுட்டாங்க, நான் எப்படி போய் வெளியில சொல்வேன்? என் மனைவி என்ன அபியூஸ் பண்றாங்க, நான் எப்படி சொல்வேன்? அது என்ன எல்லாம் பாதிக்கும் இல்லையா, என்ன எல்லாம் தவறாக நினைப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளே போட்டு புழுங்கி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. குடும்பத்துல ஒரு அபியூஸ் பார்ட்னர் இருந்தாலே போதும், அந்த குடும்பத்தோட மொத்த சமாதானமும் காலியாயிடும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கூட கேள்விக்குறியாக மாறிவிடும். சோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் ரைட் கவுன்சிலிங். அது மட்டும் இல்லாம சீக் மெடிக்கல் அட்வைஸ் அண்ட் ஆல்சோ உங்க சுற்றி இருக்கக்கூடியதான சொந்தக்காரங்க, நல்ல ஒரு பாஸ்டர் கிட்ட, பொதுவான ஒரு ஆளு கிட்ட கூட்டிட்டு போய் எந்த காரியம் சரி தவறுன்னு பேசி அந்த காரியத்தை ரெக்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. வேதத்திலேயே கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஏசாயா எழுதுகிற புத்தகத்துல 30:21 வசனம் இப்படியா சொல்லுது, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய நேரங்கள்ல எனக்கு யாருமே இல்லையே, நான் யார்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லுவேன், நீங்க மனம் கசந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களுக்கு வழி காட்டுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவரை மாத்திரம் இருக பிடிச்சு கொண்டு அவர் காட்டுகிற வழியில நீங்க நடந்தீங்களே ஆனால் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய அபியூசிவான பார்ட்னர் நிச்சயமாக மனம் திரும்புவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. தேங்க்யூ சோ மச் ஆல் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே அஹெட்.